அஞ்சு கேள்வி இருக்கு, ஒன்னொன்னா பிரிச்சு நீங்க பதில் சொல்ற மாதிரி. இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மனிதர்கள், திருக்குறள், அச்சடி. சோதிக்காது கேடாதே, சோதிக்காது. தெரியும் இது எனக்கு, இது திருக்குறள் கிடையாது. திருக்குறளும் பெருக்குறளும் இல்ல. உங்க பேரு? ஸ்ருதி. என் பேரும் ஸ்ருதி தான். ஸ்ருதி திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 1333 இல்லக்கா, 133. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. 1333 மணிமேகலை, சீராபுராணம், பெரியபுராணம். சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியான. அடுத்து யாதும் முறை யாவரும் கெளிறு என்று எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். சரியான. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 133. சரியான. அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 246. 47. அக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் விட்டுட்டீங்க. உங்க பேரு? ஸ்ருதி. என் பேரும் ஸ்ருதி தான். ஸ்ருதி. தமிழ் மொழியில எல்லாம் மொத்த எழுத்துக்கள் 247. சரியான விடை. கிஃப்ட் ஏதாவது தருவீங்களா? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. மொத்த அதிகாரம் 133. சரியான விடை. சத்தமா சொல்லுங்க, கேமரா பார்த்த மாதிரி. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். சரியான விடை. தயங்காம சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாதும் ஊரே அவரே. கணியன் பூங்குன்றன. சரியான விடை. இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியான விடை. எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியான விடை. என்ன இரட்டை காப்பியங்கள்? சிலப்பதிகாரம். நெல்லிக்கனி கொடுத்தது அதிகமா? சரியான விடை. என்ன அடுத்து? யாது முறை ஆவலும் கனியன் பூங்கு. சரியான விடை. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. நாலு கேள்விக்கு சரியா விடை சொல்லியிருக்கீங்க. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 248 நினைக்கிறேன். இல்ல, 247. இரட்டை காப்பியங்கள் காப்பியங்கள் யாவை? தெரியும் இது எனக்கு. திருக்குறள் கிடையாது. திருக்குறள் கிடையாது. திருப்புராணம், பெருப்புராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரி பரவாயில்ல, அடுத்து அடுத்து சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றன். சரியான விடை. சரியான விடை. அடுத்து அடுத்து. ஔவையா? ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? ஔவைக்கு நெல்லிக்கனி பேகன் நினைக்கிறேன். இல்லையா? அதியம். அதியம். சரி அடுத்து அடுத்து. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் நன்றி. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 1330. 133. அதிகாரம் வெளியில இல்ல, போடுறாதீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று
என்று எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். சரியான விடை. தேங்க்யூ. தமிழ் மொழியில் மொத்த எழுத்துக்கள் 246. 47. இரட்டை காப்பியங்கள் யாவை? இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியான விடை. அவ்வைக்கு நெல்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். சரியான விடை. தேங்க்யூ. இரட்டை காப்பியங்கள் யாவை? ட்வின், ஆக்சுவலா அப்படித்தானே? ஆமா. சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து தொடர்பு உடையது ஆக்சுவலா, அது இரட்டை காப்பியம்னு நினைக்கிறேன். சரியான விடை. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் ஆக்சுவலா 133. சரியான விடை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். சரியான விடை அக்கா. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள்? தவறான விடை. சரியான விடை வந்து 247. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். சரியான விடை. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 1333. கேளீர் என்று எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். சரியான விடை. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் சேர்த்து 247. சரியான விடை. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். சரியான விடை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அற்புதமா 4 கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. உங்க பேருக்கா? மைதிலி. கொஞ்சம் வாசிங்க, எனக்கு குட்டி எழுத்துக்கள் தெரியாது. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியன். சரியான விடை. அடுத்துக்கா. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 1333. இல்லக்கா, 133. 133. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அதிகாரம். தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் தெரியாது. சரி, ஓகே. 247. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதியவர் யார்? சரியான விடை. அடுத்துக்கா. இரட்டை காப்பியங்கள் யாவை? திருக்குறள், அச்சுடி. இல்லக்கா, சீதாபுராணம். சிலப்பதிகாரம், மணிமேகலை. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 133. சரியான விடைக்கா. அடுத்து, அவைக்கு நெல்லிக்கனு கொடுத்தவர் யார்? அதியமான். சரியான விடை. சரியான விடை. இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரமும், மணிமேகலை. சரியான விடையக்கா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். சரியான விடையக்கா. அடுத்து கடைசி கேள்வி. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. சரியான விடைக்கா. 5 கரெக்டா சொல்லிடுறீங்க. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் பதில் வந்து 133. சரியான விடை. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சங்கலிக்கப்பட்டால் கணியன் பூங்குன்றனர். சரியான விடை அண்ணா. தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்து 247. சரியான விடை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியான விடை அண்ணா. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யார்? அதியமான். சரியான விடை அண்ணா. அடுத்து, திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 133. சரியான விடை. சரியான விடை. அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். சரியான விடை அண்ணா. அடுத்து, தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. சரியான விடை. சரியான விடை. அடுத்து, இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. 5 கேள்விக்கும் சரியா பதில் சொல்றீங்கன்னா. உங்க பேர் ஐயா? என் பேர் வசந்தபாபு.
கேள்வி அதானா? இல்ல இல்ல இல்ல. இரட்டை காப்பியங்கள் அவை திருக்குறள் ஆத்திச்சுடி சிலப்பதிகாரம் மணிமேகலை கீராபுரம் பெரியார் சிலப்பதிகாரம் மணிமேகலை. சரியான விடை, சரியான. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரம் 133. சரியான விடை. சார் அவ்வளவு ஈஸியா இருக்கு. யாதுமுறை யாவரிங்கள் என்று எழுதியவர் கணின் பூங்குன்றனர். சரியான விடை. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 246, 247, 248, 247. சரியா பதில் சொன்னதுனால நன்றி.